கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக், குழந்தைகளை எந்த வயசில் கிண்டர் கார்டன் ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த அளவுக்கு குறைஞ்ச வயசில் சேர்க்கலாங்கிறத பற்றி விவரமாக பார்ப்போம். இந்த வீடியோக்களை போக முன்னாடி நீங்கள் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இன்றைய சூழலில் பெற்றோர்கள்ட்ட ஒரு நிலவும் உளவியல் என்னென்னா, என் குழந்தைய 2 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துட்டேன், 2.5 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துட்டேன், அவன்கிட்ட பின்னாடி ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைங்க. ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸட்டர் மெடிக்கல் ஸ்கூல் இன் இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட 2075 குழந்தைகளை 5 வயசு முதல் 8 வயசு குழந்தைகளை வச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுக்கு பேர் STCS ஸ்டடின்னு பேர். இந்த ஆய்வுப்படி கம்பேரட்டிவாக ஒப்பீட்டு வகையில் வந்து எந்தெந்த பிள்ளைங்களை வந்து ஏர்லியா ஸ்கூலில் சேர்ந்தாங்களோ அவங்களோட மென்டல் ஹெல்த்து, அவங்க வந்து அவங்க பியர் குரூப்போடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அவங்களோட ஆன்சைட்டி லெவல், அவங்களுடைய பயம் எல்லாமே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது லேட்டாக ஸ்கூலில் சேர்ந்த பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது. இன்றைய சூழலில் ஸ்வீடன் ஒரு நாட்டில் குழந்தைகளை வந்து குறைஞ்சபட்ச வயசு ஸ்கூலில் சேர்க்கறது 7 வயசு. ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வந்து 6 வயசுலேயும், யூகேயில் 5 வயசுலேயும், யுஎஸில் வந்து 4 to 5 வயசுலேயும் போடுறாங்க. பொதுவாக இன்னைக்கு கேட்டால் குழந்தைகளை வந்து ஸ்கூலில் போடுற ஐடியல் ஏஜ் 5 வயசு. தயவுசெய்து 4 வயசுக்கு முன்னாடி ஸ்கூலில் குழந்தைகளை போடாதீங்க. ஏன்னா குழந்தைகளோட மூளையுடைய அபரிதிகரமான வளர்ச்சி 1 வயசு 2 வயசு இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் நியூரோனல் கனெக்ஷன் வந்து ஏற்பட்டு ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வந்து 4 வயசாகும். அந்த வயசு வரையும் குழந்தைகளுக்கு வீட்டில் பெற்றோரில் குடும்பத்தாருடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் தேவைப்படும். மாறாக ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லெவலில், ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸில், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட குழந்தை விட்டுனா அவங்களுடைய நியூரோனல் கனெக்ஷன் ஏற்படுறது வந்து டிலே ஆகலாம், இம்பேக்ட் ஆகலாம், அதனால் லாங் டேர்மில் அவங்களோட படிப்பு பாதிக்கப்படலாம். ஒன்று நீங்கள் ஸ்கூலில் குழந்தைய சேர்த்து 4 வயசுலேயே 5 வயசு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போக முன்னாடி நல்லா பிளான் பண்ணுங்கள். காலையில் 7 மணிக்கு குழந்தைய எழுப்பி விட்ருங்க. இப்போ நிறைய தாய்மாரை பார்க்குறோம், 7:30 மணிக்கு ஸ்கூல் மேன் வருது, கையில் பால் பூச்சி வாயில் வச்சுக்கிட்டே கொண்டு ஸ்கூலில் ஏற்றி விட்றாங்க. அப்படி பண்ணாங்க, நல்ல காலையில் எழுப்பி விட்டு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு கம்பல்சரியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போக வச்சுட்டு ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு போக வந்து அலோவ் பண்ணுங்க. குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுவாங்க, கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்சிடைஸ் பண்ணுங்கள். குழந்தைய அழுவ குழந்தைய ஸ்கூல் பஸ்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ போய் திரிக்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறோம், குழந்தைய அழுவ ஸ்கூலில் ஆயிடம் போய் விட்டு வந்துடுது. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு இன்பகரமாக இருக்கணும், மாறாக ஒரு டார்ச்சராக ஒரு ஸ்டேஞ்ச் பிளேஸில் போகிறவங்க இருந்தேன்னா அவங்களோட படிப்பு திறமை வந்து பாதிக்கப்படலாம். ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தான் போகணும். ஸ்கூலில் போன உடனே டெய்லி ஆரம்ப காலத்தில் பிரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி பிரிவில் வந்து ஸ்கூல் டீச்சர் சரி ஸ்கூல் நிர்வாகம் தெரியும், இதை வந்து ஒரு டிக்டேட்டாக எடுத்துக்கோங்க. போன உடனே ஸ்கூலில் நிறைய எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது செய்ய வேணாம். முதல்ல குழந்தைங்க அங்கே விளையாட விடுங்க, அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு குழந்தைய அக்கஸ்டம் பண்ண விடுங்க. அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் என்வாயன்மெண்ட்டு, டீச்சரும் ஸ்ட்ரேஞ்சராக இருப்பாங்க. ஸோ அதில் குழந்தைகளை அக்கஸ்டம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். அது வரையும் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய விடுங்க. எடுத்த உடனே நீங்கள் வந்து எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது பண்ண வேணாம். அவங்க பிடிச்ச ரைம்ஸை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. லெட்டர்ஸு, ஆல்ஃபாபட்ஸு, நம்பர்ஸு, ஃபிகர்ஸை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக ஒரு கார்டு வச்சு காட்டலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்பு போகலாம். டீச்சிங்க்கும் லேர்னிங் இடையில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாமே வந்து டீச்சிங் படித்து கொடுத்துருங்க, பட் அது தப்புங்க, அது வந்து லேர்னிங் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும், அதுதான் சரியான முறை. குழந்தைங்க படிக்கலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்டேஜில் வந்துட்டு, அது எப்போ மூடுவது அப்போ படிக்க அலோவ் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரிகேஜி எல்கேஜியில் வந்து ஒரு பேட்டரி ஆஃப் ஹோம்ஒர்க் கொடுத்து வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பி வைக்காதீங்க. குழந்தைங்க ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறவங்க வச்சுங்க, அப்போ தான் அவங்களுக்கு படிக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டு நல்லபடியாக அமையும். குழந்தைக்கு ஒரு சமயம் ஒரு ஃபீவரோ, ஒரு ஃப்ளூவோ, ஒரு லூஸ் மோஷனோ, ஒரு மூக்கோட்டமோ வந்தேன்னா அப்பவும் கம்பல் பண்ணி ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் அனுப்பக்கூடாது.
டீச்சர்ஸும் குழந்தைய வா வான்னு கூப்பிடக்கூடாது. காரணம், குழந்தைகளை வந்து ஒரு சிக் பீரியட்ல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு மன அழுத்தம், அது கூட வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னால இந்த குழந்தையோட நோயின் வீரியம் அதிகமாகலாம், கொஞ்ச நாளில் சரியாக போகிற ஃபீவர் வந்து புல்லாங்க் ஆகலாம், அதனுடைய காம்ப்ளிகேஷன் அதிகமாகலாம். இது வந்து அவங்க படிப்பை வந்து வெகுவாக பாதிக்கும். மோர் ஓவர் அந்த குழந்தைக்கு வந்து நோய் வந்து ஒரு கண்டாஜியஸ் டிசீஸ், ஒரு கம்யூனிகபிள் டிசீஸாக தொற்று நோயாக இருந்ததுன்னா எந்த நோய் குழந்தை ஸ்கூலில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கும் பரவதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து நோய் சிக் பீரியடில் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்து அவங்க வந்து மெடிசன் எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். அனுப்பாமல் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க, பேரண்ட்ஸும் கம்பல் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்காதீங்க. படிக்கும்போது ஸ்கூலில் குழந்தைய ஹேப்பியாக, எலேட்டடாக, எக்ஸைட்டடாக, எக்ஸாஸ்டிக்காக எலேட்டடாக இருக்கணும். மாறாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்துலேயே அதை ஸ்கூல் எஜுகேஷன் அவங்களுக்கு ஒரு பேர்டனா, அல்லது அவங்களுக்கு வந்து அன்ரியலிஸ்டிக்காக, அவங்களுக்கு ஹாப்பியாக இல்லாட்டா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் லாங் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஆகி அவங்க புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு உங்கள் டீச்சரோ அல்ல யாரோ ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி அல்ல லேர்னிங் எல்டி இருக்குது, டிஸ்லெக்ஸியா இருக்குது, டிஸ்கால்குலியா இருக்குது, டிஸ்கிராஃபியா சந்தேகப்பட்டனா பேரண்ட்ஸ் அதை மறுக்காதீங்க, ஒத்துக்குங்க நீங்க வந்துட்டு. ஏன்னா எல்டி லேர்னிங் டிசபிலிட்டியில் இருக்கிற குழந்தைகள், டிஸ்லெக்ஸியா உள்ள குழந்தைகளை வந்து ரெகுலர் ஸ்கூல்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க 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 அவங்களுடைய திறன் குறைஞ்சிட்டு போகும். மற்ற பேர் குரூப்போட அவங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. இப்படி ஒரு விஷயம் உங்களோட கவனத்துக்கு வந்தேன்னா அந்த குழந்தைய நீங்க வந்து ஒரு குழந்தை மருத்துவமோ அல்லது வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை கொண்டு போய் அசஸ் பண்ணுங்க. சப்போஸ் லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தேன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துட்டா ஓரளவுக்கு சரி பண்ணி ஒரு வருஷமா 2 வருஷத்துலேயே வந்து நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடலாம். குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது கம்பல்சரியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தான் போகணும், அதை வந்து மறக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் போனால் அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் அவங்க படிப்பில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இறுதியாக ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒரு பிள்ளையை மற்ற பிள்ளையோட கம்பேர் பண்ணி அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கா உனக்கு உண்மையாக ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அது இந்த குழந்தைகளை வந்து உளவியல் ரீதியாக தாக்கும். அந்த குழந்தைகளுக்கிடையில் வந்து அந்த இன்டெலிஜென்ட் பையனை சொன்ன பையன் வந்து இந்த பையனை வந்து ஆல்வேஸ் வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பான், அப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படலாம். மோரோவர் ஸ்கூலில் வந்து எஸ்பெஷலி யூகேஜி எல்கேஜியில் வந்து மார்க் கொடுக்குற சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு கிரேட் கொடுக்குற மாதிரி சிஸ்டம் கொடுத்து குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். நல்ல படிக்கிற பிள்ளைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்காக வேண்டி படிப்பு வராத பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். கையில் 5 விரலுமே ஒரே மாதிரி இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த இன்ஹரன்ட் கெப்பாசிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு, எஸ்பெஷலி ஸ்கூல் டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கொண்டு அதுபடி குழந்தைங்களை படிக்க அலோவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னா, உங்கள் குழந்தைகளை அவங்களுடைய வயசு 5 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புவது நல்லது. 4 வயசு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிற அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போகிற ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி, யூஃபோரிக்கா எக்ஸாஸ்டிக்காக மாதிரி வச்சுக்கோங்க. நன்றி.